ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குவிக் லன்ச் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வெங்காயம் வதங்கிச்சுனா போதும், ஜஸ்ட் அந்த டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். அதுக்கப்புறம் துவரம்பருப்பை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் கழுவிட்டு சும்மா டைரெக்டாக அதில் சேர்த்துருங்க. இப்போ வந்து வெங்காயம், துவரம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நான் வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு துவரம்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ வெட்டி வச்சிருக்க அவரைக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 6 இல்லது 7 அவரைக்காய், இல்லைனா வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவு அவரைக்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கூட 2-3 காய்கறி போடுறதுனால அதிகமாக அவரைக்காய் எடுக்கலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ஹாஃப், மீடியம் சைஸாக இருந்தால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி கியூப் சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்ச்சத்து இல்லாமல் இருக்கும், அவங்களாம் வந்து அவரைக்காயெலாம் கொடுக்கணும் டாக்டர் சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு கொடுக்க முடியாது டைரெக்டாக அவங்களுக்கு. இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உள்ளே போகிறது நல்லா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் கிச்சன் வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா மார்னிங் வந்து குக்கிங் போயிட்டுருக்கு, ஒரு பக்கத்து லஞ்சு, ஒரு பக்கத்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அதனால பார்த்தீங்கன்னா கிச்சன் மெஸ்ஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் மஞ்சத்தூள் வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூளும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மிளகாய்த்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போயிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 துண்டு பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுவும் வந்து நல்ல டேஸ்ட் தரும், கிட்ஸுக்கு வந்து ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி ஆயிரும். 2-3 துண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு இன்றைக்கி 50-60 கிராம் இருக்க அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ 3 கப் அளவு தண்ணி, 1 கப் ரைஸ்க்கு வந்து நான் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா 3 டேபிள்ஸ்பூன், அதனால் 1 டம்ளர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்னால் டோட்டலாக பருப்பு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்ததுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நல்லா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பாய் வீட்டு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு கரெக்டாக ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில், மீடியமில் 1 விசில், இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிரும். இப்போ விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆயிருக்கு, டெக்ஸ்சர் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேலே வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா குச்சி குச்சியாக தனித்தனியாக ரைஸ் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் லைட்டாக அடியில் எடுத்தீங்கன்னா அடியில் எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது, அப்படியே அழகாக உங்களுக்கு லேயராக எடுக்க வரணும். ஸோ நான் இப்போ அடியிலேயே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று உதிரியாக இருக்கணும். அதே சமயம் ரொம்ப ஒன்றோட ஒன்று உதிரியாக இருந்துச்சுன்னா லஞ்சுக்கு வைக்கிறப்ப உங்களுக்கு கஷ்டமாக போயிடும், பசங்களுக்கு வந்து ரொம்ப விதையாயிடும். இப்போ பாருங்கள் அடியில் ஒட்டவே இல்லை, இந்தளவு பதம் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடுறேன். சைட் டிஷ்க்குன்னு இன்றைக்கி வந்து நான் மாம்பழம் மட்டும்தான் வைக்கிறேன், வேறு எதுவும் பெருசாக வைக்கலை. 2 பாக்ஸில் வந்து 1/2 பாக்ஸாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல் டைட்டாக வச்சோன்னா அப்படியே வேர்த்து வடிஞ்சிரும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மாம்பழம் இருந்தால் போதும், வேணா பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கூட கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.